Hi guys, welcome to the vlog. இப்போ நாங்க எங்க போயிட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிட போறோம். சிக்கன் செஞ்சு சாப்பிட போறோம். என்ன செய்ய போறோம் ஃப்ரீ? ஆசாரி வருவளா? ஏதோ ஒன்னு சரி ஏதோ ஒன்னு எங்கனால முடிஞ்சதை நாங்க செஞ்சு சாப்பிட போறோம். சோ இங்க பாத்தீங்கன்னா வடசட்டி எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. எங்க அப்படினா இவங்க வீட்ல தோட்டம் இருக்குல தோட்டம் பேக் சைடு இங்க பாருங்க கிணறு. இங்க கிணறு. சோ இந்த கிணத்து பக்கத்துல இங்க ஒரு கோயில் இந்த கோயில் பக்கத்துல ஐயோ நான் வ்ளாக் பண்ணி கிணத்துக்குள்ள இந்த கிணத்துல நான் குளிச்சிருக்கிறோம் ஆனால் இப்போ இறங்க முடியாது. தண்ணி லைட்டாக தான் இருக்குது ரொம்பலாம் இல்லை ஓரளவுக்கு தண்ணி இருக்குது. பாம்பெல்லாம் வந்து குளிக்க பாம்பெல்லாம் வந்து தெரிச்செல்லாம் ஓடி வந்து. ஸோ இப்போ லொக்கேஷன் வந்தாச்சு லொக்கேஷன் காட்டுறேன் பாருங்க. ஸோ இதுதான் லொக்கேஷன் அருமையாக இருக்குன்னு நம்புவோம். தென்னந்தோப்புக்குள்ள ப்ரோ லொக்கேஷன் எப்படி சொல்லணும் லொக்கேஷன் எப்படி இருக்கு? ஆமாம் அதுவும் கரெக்டு தான். ஸோ இந்த லொக்கேஷனில் தான் நம்ம சமைக்க போகிறோம். சமைச்சு இங்கேயே உட்காந்து சாப்பிட போகிறோம். பார்க்கலாம் எப்படி சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரோ வந்து கல் எடுத்துகிட்டு இருக்காரு. விறகு கூட்டி தான் சமைக்க போகிறோம்ல அதனால் கல்லெல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் பற்றிக்காதா? கல்லு பற்றிக்காதுன்னு எனக்கு தெரியும் கீழே கீழே. சரி அப்போ சரி சரி ஓகே. கல்லெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு விறகு மூட்டும் போது உங்களை சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்டு. நான் பார்த்தா ரெடியா? ரெடி தான். A73 கிளாரிட்டி தான். இதில் ஃப்ளிப் ஸ்க்ரீன் மட்டும் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்குமா A7S3 மாதிரி அந்த டிஸ்பிளே கழட்டி போகிறக்குன்னு தெரில. ஸோ அவர் அந்த கேமராவோட வந்துட்டார். ஹை ப்ரோ. ஹை ப்ரோ. ஹை. என்ன சமைக்க போகிறோம் இன்னைக்கா? நம்ம சிக்கன் சமைக்க போகிறோம். சிக்கன் தான். சிக்கனில் என்ன செய்ய போகிறோம் அதெல்லாம் சொல்லிட்டேன். சிக்கனில் இன்னைக்கு ஆசாரி வருவல். ஆசாரி வருவல். கார்பெண்டர் வருவல். என்ன வருவல் என்ன வருவல்? ஆனால் யாருக்கு சமைக்க தெரியும் தெரியல. உனக்கு தெரியுமா? ஏதோ பார்க்கலாம் பார்க்கலாம். சரி சரி ட்ரை பண்ணுவோம். நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம். அது எப்படியும் உங்களுக்கே தெரியும் இந்த டிவி ப்ரோக்ராம் மாதிரி தான். ஆஹா ஓஹோ ஏஹே அப்படின்ட்டு நல்லிக்க வேண்டியது தான். நான் அப்படி சொல்ல மாட்டேன். என்ன என்ன நான் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா நீ பச்சைக்கறி கூட சாப்பிடுவேன் அப்படிதானே? பப்ளிசிட்டி பார்த்துங்க. யாராச்சும் பிடிச்சிட்டு போகணும்னு நினச்சாலும் பிடிச்சிட்டு போய்க்கிங்க. பச்சைக்கறி சாப்பிடுவார். பச்சைக்கறினா எந்த ஆவியில் வேக வச்சு அந்த கறி சொல்கிறேன். அப்படியே பிடிச்சாலும் சாப்பிட மாட்டார். ஆமாம் இதுக்கு விரவைங்க. எல்லாம் பொறுக்குன்னு இனிமேலுதான். நீ எதுக்கு இருக்கிற? நீ எத்தனை ஊர்ல பொறுக்கி இருக்கிற? இது பொறுக்க மாட்டேன். அதான் அப்படியே ஜம்முன்னு தலசிட்டு வந்து வீடியோ தலசிட்டு வந்துருவாராம். இவர் எந்திரிச்சு மேக்கப் போட்டுக்கு மேக்கப் எல்லாம் நான் ஒன்றும் போடல. எங்க மாட்டேன். மூஞ்சி மட்டும்தான் கழுவுனேன். எங்க இங்க வாங்கச்சி நேச்சுரல் நேச்சுரல் ஃபேஸ் காட்டுங்க. இந்த பையனுக்கு பொண்ணு தேடிட்டு இருக்கங்க. என்ன கொஞ்சம் வயசாகி போச்சு. ஒரு 42 தான் ஆகுது. ஒரு 24 வயசு கூட்டிக்கோ. அப்படியா? நான் கூட்டியெல்லாம் கொடுக்கறதில்ல. சரி ஓகே இமல் என்னப்பா விறகெல்லாம் பொறுக்கிட்டு பொறுக்கிட்டு வந்து சந்திப்போம். தவறு. தலைவன் பன்னாட பொறுக்க போயிட்டாரு. ப்ரோ பன்னாடை பொறுக்கிட்டீங்களா? இல்லை ப்ரோ நான் பன்னாடை பொறுக்கிட்டீங்களா தான் கேட்குறேன். உங்களை போய் திட்டுவேனா? எவ்வளோ பெரிய ஆள் நீங்க. என்னடா பண்ற? இங்க ஒருத்த கேமரா வச்சு வித்த காமிச்சிருக்கான். ஓ மைக் வேற அதுல இருக்கு. இது இன்பில்ட் மைக் தான். டெஸ்ட் பண்ணிருக்கேன். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நல்லா இருந்துச்சுன்னா மைக் போட மாட்டேன். அதே மாதிரி வந்து ஒரு கோல் வச்சிருக்கேன். 2021 முடியறதுக்குள்ள 5K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா ரோடு வயர்லெஸ் கோ வாங்கிடுவேன். என்ன ஒரு அது ஸ்பான்சர் வந்து விமல் தான். தம்பி பண்ணிடுவான். என்னடா என்ன காணோம் கறி இல்லங்கடா எடுத்துட்டு கறி எட்டு வர ஒருத்த சிக்கன் எடுத்துட்டு வந்து எடுத்துட்டு வந்து சரி சரி சண்டை போடுது. Hey.
தக்காளி எல்லாம் போட்டாச்சு வெந்திட்டு இருக்கு கறி செம்ம பசியில இருக்கேன் செமையா டெம்ட் ஆகுது இமலே நீ சாப்பிட்டியா மத்தியானம் ஆ கொஞ்சமா லைட்டா பாத்தீங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க காலையில நானும் சாப்பிடணும் சாப்பிடல எத்தனாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு அவர் மூணாவது வேலை சாப்பிடலன்னு சொல்றாருப்பா நான் காலையில் 9 மணிக்கு சாப்பிட்டது நான் பசி தாங்க மாட்டேன் 1 மணிக்கு சாப்பிட்ற பையன் என்னை 4 மணி வரைக்கும் சாப்பிட விடாமல் வேலையெல்லாம் பண்ணி ஸோ சேட் சீக்கிரம் வெந்துடும் நினைக்கிறேன் கறி கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் அவர் கொஞ்சம் தீயை நல்லா அடிச்சாருன்னா சீக்கிரம் வந்துடும் ஏப்பா தீயை கொஞ்சம் நல்லா இருப்பீங்க தீயவே எரிக்க மாட்டேங்கிறது பத்தவே மாட்டேங்குது பத்தவே மணி கட்டையை வச்சப்பா இங்கே போய் பத்து சரி அடுத்து வந்து சாப்பிடும்போது காட்டுறேன் சாப்பாடு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பாடு இப்போ வீட்டில் வச்சுருக்காங்க சாப்பாடு இங்கே வைக்கல இதுக்கே லேட் ஆகிடுச்சு அதனால் ஸோ சும்மா இது பண்ணலான்னு பண்ணது அவ்வளோதான் ஸோ வெயிட் பண்ணுங்கள் சாப்பிடும்போது காட்டுறேன் என்னப்பா எப்படி இருக்கு அதை சாப்பிடலாம் இன்னும் சாப்பிடலப்பா சாப்பிடல சரி சாப்பிட்டு சொல்லி சாப்பிட்டு ரிவ்யூ சொல்லுவோம் சூடாக இருக்கு பரவாயில்ல சாப்பிடு தலைவா சாப்பிடலாம் சாப்பிடலாமா எனக்கு தெரியும் பரவாயில்லப்பா ஓரளவுக்கு இருக்குது ஓகே என்ன என்ன பண்ணி முடிஞ்சா எப்படி இருந்துச்சு காரம் கொஞ்சம் அதிகமாக போச்சு வேறு எப்படி வேட்டு பூத்து இருக்குதுன்னு எப்பா என்ன பண்ணுறது சாப்பிடும்போது ஒன்றும் தெரியல சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது காரம் ஃபுல்லாக வருது ஸோ கைஸ் சாப்பிட்டாச்சு செம காரம் எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வருது வேக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாள் சிறப்பாக முடிவடையுது இதுக்கப்புறம் எந்த பிளான் சொல்லி இதுக்கப்புறம் நான் நாளைக்கு கிளம்பி வீட்டுக்கு போகிறேன் நான் நாளானிக்கு வந்து சென்னை போகிற ஒரு வேலையாக ஸோ அது கண்டிப்பாக விளாக் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் நாங்கள் பண்ண நோட்டியெல்லாம் லைக் பண்ணுங்கள் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் வேணாமா நான் சொல்ல மாட்டேன் என் சேனலில் வந்து அது நான் சொல்ல மாட்டேன் அதே மாதிரி சீக்கிரமாக இந்த விளாக் இன்னொரு விளாச்சி சீக்கிரமாக அடுத்த விளாகில் சந்திப்போம் அன்டில் தென் சைனிங் ஆஃப் கௌதம் விமல் பாய் ஒரே நிமிஷம் இது மட்டும் இரு பேசுவி வெறும் கேமரா மட்டும் எடுத்துட்டு போதுமா தனமானப்பா இதெல்லாம் வேணும் இல்லை வெறும் வரச்சட்டி மட்டும் தூக்கிட்டு வந்தால் போதுமா கறியில் எடுத்துகிட்டு வேண்டாமா கறின்ட்டு போய் எடுத்து வரோம் போயிட்டு வா கிராண்டா கட் பண்ணி என்ன கஞ்சட்டுறாது கீழ்த்திரமா பார்த்துங்க இப்படி தான் ஸ்கிரிப்ட் பண்ண சொல்கிறீங்க